ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராபிலிட்டியில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ரிலேட்டடாக இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, மூணு ஈவெண்ட் இருக்குது ஏபிசி அப்படின்னு, இதை வந்து 2/3 கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது 1/6. ஸோ நான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு 50 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவோம்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இல்லாட்டி யூனியன் போட்டு எழுதணும், பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதுதான். 2/3, 1/4, 1/6. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா, 13/12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு தெரியும் பி ப்ளஸ் கியூன்றது ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 13/12 இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, 1 விட கிரேட்டராக இருக்குது, ஒன்றுக்கு ஈக்குவலாக இல்லை, 1 விட கிரேட்டராக இருக்குது. இப்போ இந்த ப்ராபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ராங், இது இதை மாதிரி ஒரு இது வந்து இம்பாசிபிள். ஸோ இது ஒரு ப்ராப்ளம், இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள். அதே மாதிரி ப்ராபிலிட்டி எப்படி இருக்குது இந்த இடத்துல, ராங்காக இருக்குது. ஏன்னா கிரேட்டர் தன் 1 வருது, 1 ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ப்ராபிலிட்டிஸ் வந்து இங்கே ராங்காக இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் ஹார்ஸ் வந்து ஏ, ஏ வந்து வின்னிங் த ரேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/5. ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/5. ப்ராபிலிட்டி ஆஃப் ஹார்ஸ் ஏ வின்னிங் த ரேஸ் வந்து 1/5. அதே மாதிரி பி வந்து வின்னிங் த ரேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/6, 1/6 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கால்குலேட் பண்ணணும்னா, வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் 1 ஆஃப் த ஹார்ஸ் வந்து வின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் 1 ஆஃப் த ஹார்ஸ் வின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன அப்படின்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அந்த கான்செப்ட் ரிலேட் பண்ணி தான் வந்திருக்கு, 1 ஆஃப் த ஹார்ஸ் வின்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, இதை மாதிரி 1 ஆஃப் த ஹார்ஸ் வின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க ஈவெண்ட் கொடுத்து அப்படின்னா, நம்ம என்ன பண்ணும், இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ரெண்டு ஈவெண்ட்டு தான் இருக்குது, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1/5 ப்ளஸ் 1/6. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன 30 வரும், L/30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் சிம்பிளான ப்ராப்ளம். நான் போக போக அப்படியே கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி சொல்கிறேன். இது செகண்ட் ப்ராப்ளம், ஏபின்னு ரெண்டு இருக்குது, 1 ஆஃப் த ஹார்ஸ் வின்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீப் இயர் வச்சு கேட்குறாங்க, அதாவது வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் அ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் கண்டெயின்ஸ் 53 டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் கண்டெயின்ஸ் 53 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லீப் இயருக்கு எவ்வளோ டேஸ் வரும் அப்படின்னு தெரியணும். நம்மளுக்கு தெரியும் 366 டேஸ் நம்மளுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 52 வீக்ஸ் இருக்கும், 2 மோர் டேஸ், 360 டேஸ் சொன்னேன்னா, அப்போ வந்து 1 வீக் 7 டேஸாக 52 வீக்ஸ் வரும், 2 மோர் டேஸ் வந்து இதில் வந்துட்ருக்கும். இதில் மொத்தம் நம்மளுக்கு 7 செட் இருக்குது. எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 செட்ஸ் இருக்குது. இதில் காம்பினேஷன் சண்டே அண்ட் மண்டே எழுதலாம், அடுத்தது மண்டே அண்டு டியூஸ்டே எழுதலாம், டியூஸ்டே அண்டு வென்னஸ்டே எழுதலாம், வென்னஸ்டே அண்டு தேர்ஸ்டே எழுதலாம், தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே எழுதலாம், அப்புறம் ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே எழுதலாம், அப்புறம் சாட்டர்டே அண்டு சண்டே எழுதலாம். ஸோ நம்மளுக்கு என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் கண்டெயின் 53 டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு இதில் பார்க்கும்போது 7 செட் இருக்கும், 360 டேஸ், 52 வீக்ஸ், 2 மோர் டேஸ் இருக்கும். இதில் மொத்தம் 7 செட்டு இருக்கும் நம்மளுக்கு. 7 செட்டு வந்து பார்க்கும்போது அந்த 2 மோர் டேஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த 2 மோர் டேஸ் வந்து பார்க்கும்போது 7 செட்டில் இருக்கும்.
அது எந்த காம்பினேஷனில் வந்தாலும் சண்டே மண்டே மண்டே டியூஸ்டே இதுவாக இருக்கும், நம்மளுக்கு வந்து சண்டே தான் இது பண்ணுறோம். 53 சண்டேஸ்ன்னு சொல்லி சண்டே இது பண்ணோம். அப்போ நம்ம சண்டே பண்ணும்போது இதில் எத்தனை சண்டே இருக்குது அவுட் ஆஃப் செவனில் பார்க்கும்போது, அவுட் ஆஃப் செவன் செட்டில் எத்தனை சண்டே இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு சண்டே இருக்குது, இங்கே ஒரு சண்டே இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 2 இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ரெக்கவர் ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தம் 7 செட்ஸ் இருக்குது. ஸோ 7 செட்டில் 2 சண்டே வருது. அப்போ அவுட் ஆஃப் திஸ் ஒன்லி 2 சேட்ஸ் கண்டெயின் சண்டே. ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று வருது, லாஸ்ட் இதில் வருது. ஸோ நம்மளுக்கு ரெக்கவர் ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னா 2/7. ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் கார்டு ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் அன் ஆர்டினரி பேக் இஸ் ஒன் ஆஃப் த கோட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 12 கோட் கார்ட்ஸ் வந்து வரும் மொத்தம். நம்மளுக்கு கார்டில் பார்க்கும்போது 12 கோட் கார்ட்ஸ் வரும். ஸோ மொத்தமாக பேக்கேஜின்னு பார்க்கும்போது 52 கார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து 12 வந்து கோட் கார்ட்ஸ் வரும். ஸோ 12 கோட் கார்ட்ஸில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் அ கார்டு ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் ஒன் ஆர்டினரி பேக் இஸ் ஒன் ஆஃப் த கோட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ப்ராபிலிட்டின்றது என் ஆஃப் ஏ பை என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இதில் என்ன அப்படின்னா 12C1 வருமா, ஒரு கார்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ 12C1 எத்தனை கார்டு அப்படின்னா 52. அப்போ அதுலேயும் ஒன்று. ஸோ 12C1 டிவைடட் பை 52C1. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபேக்டோரியல்னால் இப்போ என்ன, இப்போ 4C2 அப்படி இருக்குன்னா இதை எப்படி எழுதுவோம், 4×3 டிவைடட் பை 1×2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ 12C1 டிவைடட் பை 52C1 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4th sum. அடுத்தது 5th ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு டிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் கூட இதை கேட்டிருக்காங்க. அந்த 1 mark த ப்ராபிலிட்டி ஆஃப் என் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, P1 to PN வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஃபைண்ட் ஒன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ப்ராபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் வுட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி என் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, இதில் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் வுட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பாசிபிள் ஈவெண்ட்டு நம்மளுக்கு தெரியும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபெயிலிங் ஆல் ஈவெண்ட் என்ன, அப்புறமேட்டுக்கு நார்மலாக எப்படி இதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபெயிலிங் ஆல் ஈவெண்ட்ஸ் என்ன வரும்னா, நார்மலாக P1, P2 ஈவெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. என் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெயிலிங் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இது என்ன அப்படின்னா, த ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபெயிலிங் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ். ஸோ என்ன எழுதுனா, 1-P1 எழுதணும், 1-P2 அப்படி நம்ம எது வரைக்கும் எழுதலாம், 1-PN வரைக்கும் எழுதலாம். இதில் அட்லீஸ்ட் ஒன் ஈவெண்ட் வில் ஹேப்பன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, 1லேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒன் ஈவெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபெயிலிங் ஈவெண்ட் எழுதிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், 1 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்னா, 1-P1 அப்டோ நம்மளுக்கு என்ன வரும், 1-PN வரைக்கும் எழுதலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயர் கொஸ்டின் பேப்பரில் டிஆர்பி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இது வந்து ஒன்று. அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா, இன்னொரு ப்ராப்ளம் கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அதாவது இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நான் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். டு ஃபைண்ட் த சான்ஸ் ஆஃப் அப்டெய்னிங் அட்லீஸ்ட் 1/6, இதில் என்ன, அட்லீஸ்ட் 1/6 இன் அ த்ரோ ஆஃப் 4 dice. இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அதாவது அட்லீஸ்ட் 1/6 இன் அ த்ரோ 4 dice கேட்குறாங்க. ஸோ P1, P2, P3, P4 பார்க்கும்போது 1/6 வரும். n வந்து பார்த்திங்கன்னா 4 வரும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும், 1-1-, இங்கே பி என்ன 1/6, n வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க, 4 dice கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து 4. ஸோ 1-5/6 4 வரும். ஸோ இப்போ இதை எப்படியே வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கலாம், 1-5/6 சொல்லிட்டு ஆப்ஷனை கேட்கலாம். இல்லாட்டி இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி கூட கேட்கலாம். ஸோ ஃபார் நம்ம ப்ராபிலிட்டியில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.